ஹலோ கைஸ், இன்னி நம்ம பார்க்க போகிற இனிமே டீமன்ஸ் ஓட எஸ்கேலிபர் அகாடமி எபிசோட் 10 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஊரும் நகர்ந்து போயின்னு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த ஊர்லேயே ஏதோ ஒரு பொண்ணு சமன் ஆகுது, அதுவும் எதுவும் போடாமல் இருக்கு. இந்த பொண்ணு வந்து சொல்ல போனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பொண்ணு போல. இதுக்கு இங்கே வந்தோடனே புரிஞ்சுது இந்த மாதிரி இந்த சிட்டியில இப்போ யாருமே இங்க வாழ்றது இல்லைன்னு. இந்த பொண்ணு சொல்ல போனா நம்ம லேனஸ் வாழ்ந்தால அந்த இயர்ல வாழ்ந்த பொண்ணு தான் இது. அவளும் அந்த ஏரியாவெல்லாம் பார்த்து சொல்றா இந்த மாதிரி இந்த ஏரியா வந்து ரொம்பவே பயங்கரமா தான் இருக்கு. இதனாலே அவளும் ஃபர்ஸ்ட் அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தேடி பாக்குறா, இவளுக்கு ஏத்த ட்ரெஸ்ஸும் அங்க கிடைக்குது. இதுக்கப்புறமா இவளும் யோசிக்கிறா, கண்டிப்பா என்ன காடஸ் வந்து இங்க அம்பியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதுக்காக தான் அவங்க அம்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காடஸ் வந்து என்ன எதுக்கு அமிச்சாங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட ரீபார்ன் வெர்ஷன் அவங்கள மீட் பண்ணதான் எனக்கு அம்பியிருக்காங்க போல. இந்த பொண்ணோட பேரு ஆல்லு. இதுவும் அங்க நின்னு இருக்கும் போது அப்பதான் அவளே வாந்த பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு பிளைட் வந்து இங்க லேண்ட் ஆகுது. அவளும் அந்த பிளைட்டை பார்க்க, அது பார்த்தா ஏதோ ஒரு டிராகன் மாதிரி இருக்கா, இவளுக்கு வந்து அது பிளைட் எல்லாம் தெரியாது, அதனால ஏதோ ஒரு டிராகன் அவளும் போகலான்னு அங்க போயின்னு இருக்கா. இப்படி அவளும் போகும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது, பாருப்பா த எல்ஃப் கிரேட் கால்லு இவங்க வந்திருக்காங்களா இங்க. நம்ம காலையவும் பின்னாடி பாக்குறா, இருந்தாலும் அவளுக்கு இவன் யாருன்னே தெரியல. இப்பதான் அவனுக்கே புரியுது, நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன்ல, நான் தான் கிரேட் லார்ட் நெஃப்கேஃப், நான் சொல்ல போனா வாய்டோட லார்டு. ஆனா எனக்கு தெரியல நீ என்னோட பேரை நீ எப்படி வேணா கூப்பிடு, ஆனா என்னோட பேர் உனக்கு தெரியுதுன்னா உனக்கு வந்து என்னோட காலகட்டத்தை பத்தியே தெரிஞ்சிருக்கும். அப்ப நீ என்ன பத்தியே தெரிஞ்சு வச்சிருக்கனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நீ இங்க வந்திருக்க. எனக்கும் சரியா தெரியல, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு என்ன டவுட்னா நீ வந்து காடஸ் ரோசேல வந்து நீ கொல்லலாம்னு வந்திருக்கேன் என்ன, உன்னோட ஈவில் பிளாஷிங் பிளேட வச்சு. அப்பனா இதுல இருந்து எனக்கு தெரியுது நீ வந்து அந்த காடஸோட கார்டியனா. ஆமா, அதுக்கு என்ன உன்னால என்ன பண்ண முடியும் என்ன. இதனாலேயே அந்த பொண்ணும் அவன் அடிக்கலாம் நாங்க ஓடி வர, திடீர்னு பார்த்தா அவனும் மஞ்சு போயிடுறான். இப்பதான் அவனே மாஞ்சி நின்னு சொல்ல இருக்கான், இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் எந்த விதமான சண்டையும் ஏற்படக்கூடாது, என்ன நீ வந்து என்னோட இனிமையும் இல்ல, அதுவும் இல்லாம நான் உன்னோட இனிமையும் இல்ல, அதனால நான் திரும்பவும் வர்றதுக்குள்ள நீயா இங்கிலிருந்து வேற எங்கேயாச்சும் போயிடு. இப்படி இவனும் சொல்ல இருக்க, திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு வாய்டும் இந்த பொண்ணை அட்டாக் பண்ணலான்னு வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம ரெசலியா லியோனஸ் இருக்க சின்னதா காட்டுறாங்க, பார்த்தா அங்கேயும் அங்க வாய்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிருக்கு. நம்ம ரெசலியாக்கும் அங்க பயங்கரமா அடிப்பட்டிருக்கு, ஏன்னா வாய்ஸ் வந்து அங்க இருக்க பொருள் எல்லாம் அழிச்சிருக்குமா, இதனால நம்ம ரெசலியாவும் அங்க மாட்டிட்டு இருப்பா. இதனாலயே நம்ம லியோனஸும் நம்ம ரெசலியாவை காப்பாத்தணும்னு அங்க போறான். பார்த்தா அந்த வாய்ச்ச இவனை விடவே மாத்து. இதனாலேயே நம்ம லீனஸும் அந்த ரெசலியாவை அவனோட பவர் வழியா அந்த பூமி கடையில அம்ப ஸ்டார்ட் பண்றான். இதுக்கப்புறம் அந்த வாய்ச்ச நம்ம லீனஸ் மேல அட்டாக் பண்ண, இப்பதான் நம்ம லீனஸ் நோட்டீஸ் பண்றான் இது வந்து மேஜிக் யூஸ் பண்ணு, அப்பனா இது ஏதோ ஒரு விதமான சாசரரா என்ன, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஏன் நீ ஒரு கார்டியனா இருந்தா கூட நான் வந்து உன்னை தடுக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன், ஏன்னா நீலாம் எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல, நான் வந்து இப்பதான் என்னோட மேஜிக்கையை நான் ஆரம்பிக்க போறேன். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க சண்டை போட்டுன்னு இருக்க, இதனால அங்க எக்ஸ்பிளோஷனா நடக்குது. இதையும் நம்ம சாக்குயா ரெஜினா இவங்க எல்லாம் பாத்துறாங்க. இந்த சைடு நம்ம லீனஸும் அங்க பயங்கரமா அந்த மாஸ்டர் கூட சண்டை போட்டுன்னு இருக்கான். இருந்தாலும் அந்த மாஸ்டர் நம்ம லீனஸ்க்கு அங்க டஃப் தந்துன்னு இருக்கு. இதனாலயே நம்ம லீனஸும் ரொம்பவே கோமாயிட்டு அவனோட கிராவிட்டி அட்டாக் பண்றான். அவனும் பயங்கரமான கிராவிட்டி அங்க செலுத்த, இதனால அந்த மாஸ்டரும் தரையோட தரையா அங்கேயே உழுந்தது. இதுக்கப்புறம் நம்ம லீனஸும் அங்கல இருந்து கிளம்பி நம்ம ரெசிலியா கிட்ட வந்துடுறான். இந்த மாதிரி நான் அந்த வாய்ஸ நான் அழிச்சிட்டேன், அதனால நீ எந்த விதமான கவலையும் நீ பட தேவையில்ல. ஆமா, உன்னால எழுதுக்க முடியல, இவ்வளவு எழுதுக்க பாக்குறா, ஆனா இவளால அங்க நடக்கவே முடியல, ஏன்னா இவளுக்கு ஆல்ரெடி அங்க நிறையவே அடிபட்டிருக்கு. இதனாலயே நம்ம லீனஸும் யோசிக்கிறான், நம்ம இப்போதைக்கு ஒளியறதுக்கு தான் ஏதாச்சும் ஒரு இடத்த தேடி ஆகணும் போல. இப்படி இவனும் யோசனை இருக்க, திடீர்னு பார்த்தாங்க பயங்கரமான சிரிக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. யார் அதுன்னு பின்னாடி பார்த்தா ஏதோ வித்தியாசமான ஆளுங்க எல்லாம் அங்க வந்து நிற்காங்க. இதை பார்த்த நம்ம ரெசிலியாக்கு அங்க தெரிஞ்சு போயிருது, இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இவங்களோட ஃபேமிலி ஆளுங்க தான், ஏன்னா இவங்களோட ஃபேமிலி ஆளுங்க தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிற்பாங்க, அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் இவங்களோட வேலைக்காரங்க. இதனாலயே அவளும் கேட்கறா, இந்த மாதிரி நீங்க எல்லாம் அவங்க தானே என்னோட ஃபாதர் கீழே வேலை செஞ்சவங்க. ஆமா, நீ வந்து கரெக்டா சொல்லிட்ட, என்னோட பேரு வில்லியம்ஸ். இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது இந்த ஆளுங்க கையில பிசிக்கல் பாடியே இல்ல, அதாவது இப்ப வந்து நிற்காங்களே இவங்க எல்லாம் வெறும் ஆத்மா. அதனால நம்ம என்ன செய்ய யோசிக்கிறான், இப்போ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, என் காலத்துல நான் வந்து இந்த மாதிரி நிறையவே ஆத்மாவெல்லாம் நான் பாத்துட்டேன், ஆனா இந்த காலத்துல யாருமே இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்ல போல, அதனாலதான் இவங்களுக்கு புதுசா தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம வில்லியம்ஸ் அவங்க கேக்குறான், ஆமா ரெசிலியா, நான் அமிச்ச மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்தது இல்ல, அப்படின்னா அது உங்க வேலை தானா, நீங்க தான் அந்த மெசேஜை சென்ட் பண்ணீங்களா. ஆமா, நாங்க தான் சொல்ல போனா அந்த மெசேஜை சென்ட் பண்ணோம், ஏன்னா இங்க நாள் ஆக ஆக இங்க கடந்த 6 வருஷமா நிறையவே பிரச்சனை வந்து வந்திருந்தா இருக்கு, எங்களால தான் உயிரோட இருக்க முடியல, ஆனா நீங்களாச்சும் உயிரோட இருக்கீங்க, உங்களுக்காச்சும் நல்லது பண்ணுமே தான் நான் அந்த மெசேஜை சென்ட் பண்ணேன். இந்த ஏரியால நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாக இருக்கு, அதாவது வாய்டு கார்டன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வாய்டு கார்டன்ல நிறையவே வாய்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் கேட்டு நம்ம லீனஸும் யோசிக்கிறான், எல்லாமே அந்த ஆர்க்கலோட வேலை தான் நினைக்கிறேன், அவன் வந்ததுல இருந்து நிறையவே வாய்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு, ஆனா
என்ன ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த மாதிரி அவன் எப்படி இங்க வந்தான், அதுவும் இல்லாம இந்த வாய்ஸ் எல்லாம் எப்படி இங்க சமனாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வில்லியம்ஸ் சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து இங்க இருக்க கூடாது, நீங்க வந்து சேஃபான இடத்துக்கு போறதுதான் நல்லது, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், இங்க வந்து வாய்ஸ் லார்ட்லாம் வர போறாங்கன்னா எனக்கு வந்து ப்ரூஃப் தேவை, நான் வந்து வெளில போய் சொன்னா எல்லாருமே சிரிப்பாங்க, ஏன்னா ப்ரூஃபே இல்ல. அதுவும் இல்லாம நான் கோஸ்ட் கூட எல்லாம் பேசினேன்னு சொன்னா யாரதான் நம்புவா, நம்ம ரெசலியாவாலேயும் அங்க பேசவே முடியல, ஏன்னா அவளுக்கும் அங்க பயங்கரமாடி பட்டிருக்கா, இதனாலே அவளும் தடுமாறி தடுமாறி பேசினிருக்கா. இதை பார்த்து நம்ம லீனஸும், நம்ம வந்து இங்கே இதே மாதிரி பேசினிருந்தா வேலைக்காவது, நம்ம வந்து சேஃபான இடத்துக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இதனாலே அந்த வில்லியம்ஸ் சொல்றான், இந்த மாதிரி நீங்க வெளியில வாங்க, மேன்ஷன் வெளியில நான் உங்களுக்காக ஒரு வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அவங்களும் வெளில வராங்க, வெளியில பார்த்தா அந்த கோஸ்டும் அதோட காரை சமன் பண்ணு. இதை பார்த்து எனக்கு தான் ரொம்பவே ஆச்சரியம், ஏன்னா இந்த அழிஞ்ச போன இடத்துல இந்த மாதிரி கார்லாம் சமன் பண்ண முடியும்னு. இதுக்கப்புறம் நம்ம லீனஸும் அதை பார்த்து சொல்றான், பரவாயில்ல உங்களால காரெல்லாம் சமன் பண்ண முடியுதா, ஆனா உங்களால டிரைவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களோட மானம் வச்சுதான் நீங்க இதெல்லாம் சமன் பண்ணிருக்கீங்க. இதை பார்த்து நம்ம ரெசிலியாவும் கேக்குறா, ஆமா உனக்கு வந்து பேய்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்க போல, எனக்கு வந்து அவ்வளவுலாம் தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொன்னேன் அவ்வளவுதான். நம்ம லீனஸ்க்கும் அந்த பேய்கள் மேல நம்பிக்கையே இல்லையா, இதனாலேயே அவனும் அவனோட மாஸ்டர் எல்லாத்தையும் சமன் பண்ணிடுறான், ஏன்னா இது வந்து பின்னாடி இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு. இதுக்கப்புறம் இவங்களும் கார்ல உட்காந்து அங்க போயின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மத்த ஹீரோயின்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க, நம்ம ரெஜினா சாக்குயா இவங்கலாம் இப்படி இவங்களும் அங்க போயின்னு இருக்க மாதிரி அந்த பொண்ணை இப்பதான் இவங்களே பாக்குறாங்க. அந்த பொண்ணும் இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களும் எனிமிஸ் நினைச்சு அங்க அட்டாக் பண்ணலான்னு வர, நல்ல வேலை நம்ம சாக்குயா வந்து நம்ம ரெஜினாவை அங்க காப்பாத்தி விட்டுறா, அந்த பொண்ணு அங்க அட்டாக் பண்ற பொசிஷன்ல இருக்கா, இதனாலேயே நம்ம சாக்குயாவும் சொல்றா இவன் வந்து ஸ்வாட்லாம் சூப்பரா ஹேண்டில் பண்றா, அப்பனா இவ கூட நான் சண்டை போட்டு நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். அந்த பொண்ணும் நம்ம ரெஜினாவை பார்த்து யோசிக்கிறான், இந்த மாதிரி இவங்க எல்லாம் எதுக்கு எங்க கூட சண்டை போட யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நெஃப்கேஃபோட இவங்க எல்லாம் டீம்மேட்டுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் என்ன தாக்கணும்னு இவங்க தாக்க ட்ரை பண்றாங்க. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இப்பதான் நம்ம சாக்குயாவே சொல்றா, அப்பனா உன்னோட வேலை தான் அந்த சிக்னல் அம்பது, ஆனா அந்த பொண்ணுக்கு ஒன்னும் புரியல, அவளும் அட்டாக் பண்ணிருக்கா, இதுக்கப்புறம் அவளும் அட்டாக் பண்ணிருக்கா, இப்பதான் அவளே சொல்றான், எனக்கு வந்து பொண்ணுங்க கூட சண்டை போடுறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதெல்லாம் கேட்டா அவளும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கா, அவங்க ரெண்டு பேருமே அங்க பயங்கரமா சண்டை போட, இதனால அவங்க ரெண்டு பேருமே அவங்க கொல்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஆனா நம்ம சாக்குயா வந்து அங்க நிறுத்திடுறா, நான் வந்து சண்டையில நான் இதுக்கு மேல தொடர மாட்டேன், ஏன் நீ தொடர மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு அடிபட்டிருக்க, இப்பதான் நம்மளுக்கே புரியுது இவ வந்து இதுக்கு முன்னாடி வாய்ச்ச கூட சண்டை போட்டால அப்பயே இவளுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்க, அப்படி ஒன்று இவளுக்கு அடிபடாம இருந்தா இவ வந்து என்னை ஈஸியாவே தோக்க வச்சிருப்பா. இந்த சைடு அந்த பையனும் அந்த காட சரிவே பண்றான், அந்த வெசலும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம லீனஸோட சீனை தான் காட்டுறாங்க, இவங்களும் அங்க கார்ல ஜாலியா வந்து நிற்காங்க. இப்பதான் நம்ம ரெசிலியாவே அங்க கேக்குறா, இந்த மாதிரி உன்னால எனக்கு கொஞ்சம் பிளட் தர முடியுமா, இதை கேட்ட நம்ம லீனஸும் அங்க ஒத்துக்கிறான், ஏன்னா ஆல்ரெடி இவளுக்கு வேற அங்க அடிபட்டிருக்கு, இதனாலே அவனும் ஒத்துக்குனே அவனோட கையை நீட்ட, ஆனா அவ கையை கொஞ்சம் கூட மதிக்காம கழுத்துல கடிக்க ஆரம்பிக்கிறா. இவளும் அங்க உரி உரின்னு உரிய நம்ம லீனஸும் அங்க தடுக்கலாம் ட்ரை பண்றான், இருந்தாலும் தடுக்கவே முடியல, இதனாலே அவனோட அந்த மார்க் வச்சு தடுக்கிறான், இருந்தாலும் அங்க அவ ஒஞ்சினே தான் இருக்கா. ஏ ரெசிலியா இது வந்து உனக்கு போதுமா இப்படின்னு கேட்க, இப்பதான் அவ முழிச்சுக்கிறாளே, இப்படி இவ முழிச்சுக்க இப்பதான் அவளுக்கு நம்ம சாக்குயாவோட அங்க காலே வந்து. இதுக்கப்புறம் நம்ம சாக்குயாவும் கேக்குறா, ஆமா நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல, ஏன்னா நாங்க இப்பதான் வாய்ஸ் எல்லாம் பார்த்தோம், அதுவும் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு பொண்ணையும் பார்த்தோம், அதனாலதான் கேக்குறோம், உங்க மேல ஏதாச்சும் வாய்ஸ் வந்து அட்டாக் பண்ணிச்சா நாங்க வந்து நல்லா தான் இருக்கும். அப்போனா நம்ம லீனஸ் வந்து எப்படி இருக்கான், அவனும் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு என்ன, இப்பதான் நம்ம லீனஸ் சொல்றான், நான் வந்து நல்லா இருக்கேன், ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பெரிய கொசு வந்து எனக்கு கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், ஏய் வாய மூடா இப்படின்னு வாய மூட சொல்லிடுறா. இதுக்கப்புறம் நம்ம சாக்குயாவும் சொல்றேன், இந்த மாதிரி நாங்க ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிருக்கோம், அங்க வேணா வாய்ஸோட லார்டு இருக்க வாய்ப்பு இருக்க, அதனால நாங்க உள்ள போய் செக் பண்ண போறோம், நீங்களும் அங்க வந்துருங்க. இதுக்கப்புறம் அவளும் அங்க காலை வச்சிடறா, ஆமா நீ வந்து ரத்தத்தை குடிச்ச அது சரி, அதுக்கு எதுக்கு ரொம்பவே குடிச்சிட்ட, சரி பரவாயில்ல சாமி நான் வந்து இதுக்கு மேல அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், சரி இருக்கட்டும், ஒன்ஸ் மோர் எனக்கு ரத்தம் கிடைக்குமா, வாய்ப்பு இல்லப்பா என்னால இப்போதைக்கு ரத்தத்தை எல்லாம் தர முடியாது, ஏன்னா நான் ரத்தத்தை தந்தா நான் வந்து மயக்கமாயிடுவேன். இதுக்கப்புறம் நம்ம லீனஸும் அங்க ஒரு ட்ரெஸ் சமன் பண்றா, இந்த ட்ரெஸ் வந்து உனக்காகவே பர்ஃபெக்டா செஞ்சது தெரியுமா, இந்த ட்ரெஸ்ஸால என்ன தெரியுமா பண்ண முடியும், உன்னோட மானாவையும் அதுவும் இல்லாம உன்னோட பிசிக்கல் எபிலிட்டி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இப்படின்னு அந்த ட்ரெஸ் நம்ம ரெசிலியாக்குள்ளேயே அவன் அமைச்சிடறான். ஆமா நீ வந்து இப்ப என்ன பண்ண, நான் வந்து ஒன்னும் பண்ணல, இந்த ட்ரெஸ் வந்து உனக்குள்ள நான் அமைச்சேன் அவ்வளவுதான், இந்த ட்ரெஸ் இப்ப எதுக்கு, இது வந்து உனக்கு ஃபியூச்சருக்கு உதவலாம், இந்த ட்ரெஸ் வந்து நான் எப்படி வர வைக்கிறது, அதுவா இது வந்து சிம்பிள் தான், நீ வந்து என்ன பண்ணனா இந்த ட்ரெஸ் மேலேயே வியர் பண்ற மாதிரி நீ நினைச்சுக்கணும், நீ அப்படி நினைச்சா போதும் இந்த ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும், ஏன்னா நான் இந்த ட்ரெஸ் உனக்கு எதுக்கு தெரியுமா தரேன், இதால உன்னோட பிளட்டையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது என் கையில உரிய அதுதான், அப்பனா நீ என் மேல ரொம்பவே கவலைப்படுற அதானே, ஆமா என்னால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும், ஏன்னா நீ வந்து என்னோட ரைட் ஹேண்ட், அதுவும் இல்லாம என்னோட சர்வன் மாதிரி, இதுக்கப்புறம் அவனும் சில பல கீச்சனையே தரான், இதையும் நீ வச்சுக்கோ இப்படின்னு இவங்களும் அந்த வண்டியில அங்க போயின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரெஜினாவை தான் காட்டுறாங்க, அவளும் அந்த பொண்ணுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துன்னு இருக்கா, ஏன்னா அவளுக்கும் நிறையவே அடிபட்டு இருக்கு, இவங்களும் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்
எல்லாம் ரத்தக்காரியா இருக்கா, இதனாலேயே அவங்களும் வேற ஒரு ட்ரெஸ் அங்க தேன் இருக்காங்க. ஆமா உன்னோட பேர் என்னது? என்னோட பேரு கால். ஆமா உனக்கு வந்து இவ்வளவு பெரிய அடியெல்லாம் எப்படி பட்டது? சொல்ல போனா அந்த பெரிய மாஸ்டர் கூட நான் சண்டை போட்டுனிருந்தேன், அப்பதான் இந்த அடிப்பட்டது. ஓ அந்த வாய்ஸ பத்தி தான் சொல்றியா? அதோட பேர் வாய்ஸா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அந்த ரெண்டு மாஸ்டர் கூட சண்டை போட்டுருக்கும் போது அது பின்னாடி தாக்கிச்சு, அவ்வளவுதான். நாங்கெல்லாம் என்ன ஆசைப்படுறோம்னா இந்த சிட்டியை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. உன்னால ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எனக்கு எப்படி தெரியும், நானே இப்பதானே வந்திருக்கேன். அப்போனா நீ வந்து எங்கிலிருந்து வந்திருக்கேன் எனக்கு சரியா புரியல. சொல்ல போனா நான் தான் அதை உங்க கையில கேட்கணும், ஏன்னா நீங்க தான் திடீர்னு குதிச்சு வந்தீங்க. நாங்க வந்து சொல்ல போனா இங்க வந்து யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு தான் வந்தோம், ஏன்னா நாங்க தேடுற டீம். ஏன்னா அப்படி யாராச்சும் இருந்தா இங்க யாரு இருக்கா, அதுவும் இல்லாம எத்தனை வருஷமா இருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணலான் தான் நாங்க இங்க வந்தோமே. ஆமா நீ வந்து உன்னை பத்தி சொல்லவே இல்லையே, உன்னை பத்தி நீ சொல்லு. இப்பதான் அவளே அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் வந்து எங்க எதுக்கு வந்தனா, இந்த மாதிரி ஒரு காடஸோட வெசல நான் அழிக்கணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும், நான் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து வந்திருக்கேன். காடஸ்னா யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சரி நான் இதுக்கு மேல இங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் வந்து என்னோட வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணும் இப்படின்னு அவ்வளவு எழுந்து போக ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அவங்களும் நீ வந்து இங்கிலிருந்து போக கூடாது, ஏன்னா உன்னோட காயம் வந்து இன்னமும் ஆறவே இல்ல. நான் இதுக்கு உங்க பேச்சு கேட்கணும், நான் வந்து போய் ஆகணும். நீ வந்து காயத்தோட இப்ப நீ போக கூடாது, அட்லீஸ்ட் நீ சாப்பிட்டாச்சு போலாம்ல. தயவு செஞ்சு என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. இதனாலே அவளுக்கும் வேற வழியே இல்லையா, அவளும் அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறா. மேலேயே இதெல்லாம் நம்ம ஷேலியும் அங்க பாத்து நடக்கா. இப்பதான் நம்ம ஷேலியும் அந்த பொண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு வந்து சொல்ல போனா 7th டாப் ரேங்க் ஹீரோ. எனக்கு இதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணுது, ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் அந்த பர்சன் தான் காட்டுறாங்க, அவனும் அந்த காடஸ் கிட்ட நின்று இருக்கும் போது இப்பதான் அந்த மாஸ்டரே வந்து, அதாவது அந்த வாய்டு மாஸ்டர், நம்மளோட சோல்ஜர் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆமா நீ வந்து என்ன சொல்ற, யாரால இப்படி பண்ண முடியும், எந்த சாதாரணமான ஹியூமனாலேயே இதை பண்ண முடியாது. அப்ப பண்ணது என்ன, ஒரு ஹீரோவா இல்லனா ஸ்வாட்மேனா? இப்ப வந்து நான் யார் மேல நம்பிக்கை வைக்கிறது, இப்ப ஓ மேல ஒண்ணிதான் நம்பிக்கை இருக்கு. இதனாலேயே அவனும் சொல்றான், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ரெசலியாவும் அவளோட வீட்டுக்கு வந்து சேர்றா. இப்பதான் அங்க இருக்க ஆளுங்களும் அவங்களுக்கு வெல்கமும் பண்றாங்க. நம்ம ரெசலியாவும் அங்க மேல போக ஆரம்பிக்கிறா. நம்ம லினஸும் அந்த சைடா உட்கார்ந்து இருக்கான். அவனும் இப்பதான் யோசிச்சு பாக்குறான், இதுக்கு முன்னாடி என்னோட ராஜா சீட்ல நான் ராஜா மாதிரி இருந்தேன், அதெல்லாம் ஒரு தனி வாழ்க்கைப்பா இப்படின்னு அதை பத்தி நினைச்சு இருக்கான். இந்த சைடு நம்ம ரெசலியாவும் மேல போய் அவங்க அப்பாவோட ரூம் எல்லாம் பாத்து நிற்கான். அவளும் ஒரு ரூமா பார்த்து ரொம்பவே மிஸ் பண்றா அவங்களோட ஃபேமிலிய. இதனாலே அவளும் ரொம்பவே யோசிச்சு பார்த்து இருக்காளா, இதனாலே அந்த கோஸ்டும் அதோட பவரை யூஸ் பண்ணுது, இதனால அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே அங்க உருவாக ஆரம்பிக்குது. இப்பதான் ஒரு சீனியர் காட்டுறாங்க, இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு கதையை சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஹீரோஸ் வந்து டீமன்லோட அழிச்சிட்டு இருப்பாங்கன்னு. ஆனா இது உண்மை இல்ல, இதுக்கு இன்னொரு ஒரு பக்கமும் இருக்கு. இப்படி இவங்களும் அதை பார்த்து நிற்கும் போது திடீர்னு அந்த இல்லூஷனும் உடைஞ்சது. யாராதுன்னு பார்த்தா அந்த பையன் தான் வந்திருக்கான். ஆமா நீங்களாம் இங்க என்ன பண்றீங்க, பழைய விஷயத்தெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க வந்திருக்கீங்களோ? இதை பார்த்து நம்ம ரெசலியாக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பனா நீ இங்க இருக்க சர்வைவரா? என்ன நீ வந்து என்ன தப்பா ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து சொல்ல போன ஹியூமனே இல்ல, நான் வந்து ஹியூமன் நினைச்சு நினைக்கியா? நான் வந்து சொல்ல போன ஒரு வாயில் லார்ட். இதனாலே அவனும் அவனோட அட்டாக்க கிரியேட் பண்ண இது போய் நம்ம ரெசிலியா மேலேயே பார்த்து இந்த பயங்கரமான அட்டாக்கோட சவுண்டும் நம்ம லீனஸ் காதலையும் விழுது. இதனாலே அவனும் மேல வந்து பார்க்க நம்ம ரெசிலியா வந்து அங்க அடிப்பட்ட நிலைமையில படுத்துனருக்கா. இப்படி இவ விழுந்து கிடக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா 70% யாருமே சப்ஸ்கிரைபே பண்றது இல்ல. சோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிதான் நம்ம சேனலும் பெரிய சேனலா மாறும். இவங்க இந்த வீடியோ இதில் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.